இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறதுக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார், வீட்டில் மாவளை கட்டிருக்கோம், ஓகே. அடுத்தது வீட்டில் விசேஷம்னா அந்த குர்த்தெல்லாம் கட்டுவோம், கரெக்டு. வெற்றிவேர் மாலை வீட்டினுடைய வாசலில் கட்டிக்கிறதும், அதேமாதிரி வீட்டினுடைய சுவாமி படத்துக்கு போட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். வெற்றிவேர் மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிவேர் மாலையில் எப்போவுமே நீங்கள் பன்னீர் தெளித்து வச்சுட்டேல்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நிறைய காரியம் அந்த மூலிகை வந்து வெற்றி பெறக்கூடிய நிறைய காரியங்களுக்கு அந்த மூலிகை வந்து பிரதானமாக நம்ம பயன்படுத்துறது உண்டு. ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வெற்றிவேர் மாலையை நீங்கள் வாங்கி வீட்டினுடைய வாசலில் நீங்கள் மாட்டி வைக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக கொடுக்கும். நிறையா தொழில் ஸ்தாபனங்களில் நான் சொல்லி அந்த காரியங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வெங்கடாஜலபதி சுவாமி படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. வெற்றிவேர் மாலைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கூடி வந்திருக்கு. வெற்றிவேர் மாலை நம்ம வீட்டு வாசலில் சாத்துறது அந்த வீட்டுக்கே ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பெரிய பாசிட்டிவை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் இடத்துல நீங்களும் நீங்கள் அதை போட்டு பாருங்கள். வெற்றிவேர் மாலை அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு அற்புதமான சக்தி கொண்ட மாலைன்னு சொல்லலாம். இதை நிறையா விஷயங்களில் நான் சொல்லி அவர்கள் செய்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாலை உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பூ கட்டுறவங்க அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க செய்து கொடுப்பாங்க. உங்களுடைய நிலவு படிக்கு தகுந்தாப்பில் இல்லை சுவாமி படத்துக்கு தகுந்தாப்பில் நிச்சயம் பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வெற்றிவேர் மாலையை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் நாளை அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.